சுகர் பிரச்சனையா வாழைப்பூவை இப்படி சாப்பிட்டு பாருங்க வாழைப்பூ டைப் டூ நீரிழிவு நோயை தடுக்கவும் அவற்றை கட்டுப்படுத்தவும் உடலில் உள்ள இரத்த சர்க்கரை அளவை சமன் செய்துவதால் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது நீரிழிவு நோய் அல்லது சுகர் ஒரு நாள்பட்ட உடல்நலப் பிரச்சனை என்பதை மறப்பதற்கில்லை மறுப்பதற்கும் இல்லை ஆனால் அதை சரியான உணவு மேலாண்மை மூலம் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் உடற்பயிற்சி முறையான உணவு நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்த பொருட்கள் உள்கொள்வது உள்ளிட்ட எளிய வாழ்க்கை முறை மாற்றங்களின் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தலாம் இவற்றின் நிலைமையை நிர்வகிக்க உதவும் பல பயனுள்ள மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத வழிகள் இருந்தாலும் வாழைப்பு நோயை நிர்வகிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது வாழைப்பு சாப்பிடுவதால் கிடைக்கும் அற்புத பயன்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நீரிழிவு நோய் உள்ள எலிகளின் மீது நடத்தப்பட்ட ஆய்வின்படி ஹைப்பர் கிளைசீமியா பாலியூரியா பாலிடிப்சியா சிறுநீர் சர்க்கரை மற்றும் உடல் எடை போன்ற நீரிழிவு அறிகுறிகள் வாழைப்பு மற்றும் சூடோஸ்டெம் சிகிச்சை அளிக்கப்பட்ட எலிகளில் மேம்படுத்தப்பட்டன இந்த கண்டுபிடிப்புகள் வாழைப்பு மற்றும் சூடோஸ்டெம் ஆகியவை நீரிழிவு எதிர்ப்பு மற்றும் ஏஜிஸ் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதாகவும் நீரிழிவு நோயாளிகளுக்கு உணவு சப்ளிமெண்ட்ஸாகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது வா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பயோடெக்னாலஜி தகவலுக்கான தேசிய மையத்தில் வெளியிடப்பட்ட ஆய்வு இந்த கண்டுபிடிப்புகளை ஒப்புக்கொண்டது மேலும் வாழைப்பு மற்றும் நீரிழிவு சிக்கல்களை மேம்படுத்தியது என்றும் மேம்பட்ட கிளைசேஷன் இறுதி தயாரிப்புகளின் உருவாக்கம் குறைக்கப்பட்டது என்றும் கண்டறியப்பட்டது நீரிழிவு நோய் பெருந்தமணி தடிப்புத்தோல் அழற்சி நாள்பட்ட சிறுநீரக நோய் மற்றும் அல்சைமர் நோய் போன்ற பல சிதைவு நோய்களின் வளர்ச்சி அல்லது மோசமடைவதில் அவை முதுமைக்கு ஒரு காரணம் காரணியாக இருக்கலாம் வாழைப்பூ டைப் டூ நீரிழிவு நோயை தடுக்கவும் அவற்றை கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறது மேலும் உடலில் உள்ள இரத்த சர்க்கரை அளவை சமன் செய்வதால் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது ஆக்சிஜனேற்றம் நிறைந்து காணப்படும் வாழைப்பூ செல் ஆரோக்கியத்திற்கும் வயதான எதிர்ப்புக்கும் ஏற்றதாக அமைகிறது இதில் அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் அமினோ அமிலன்கள் உள்ளன மற்றும் கலோரிகள் குறைவாக உள்ளது அதோடு வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதிகப்படுத்துகிறது இனப்பெருக்க உறுப்புகளின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவுவதற்கும் தொற்று நோய்களை தடுப்பதற்கும் சிறந்ததாகவும் வாழைப்பூ உள்ளது உண்மையில் அவற்றில் வைட்டமின் ஏ மற்றும் சி அதிகமாகவும் சுமாரான அளவு கால்சியம் மற்றும் சத்து இருப்பதால் அவை மாதவிடாய் பிடிப்பை தணிப்பதாகவும் அறியப்படுகிறது வாழைப்பூவை நாம் பச்சையாகவோ அல்லது சமை சமைத்தோ உண்ணலாம் மேலும் இவற்றை நாம் தயார் செய்யும் சாலடுகள் கறிகள் மற்றும் சூப்புகளில் பயன்படுத்தலாம்